தற்போது நாம் இருப்பது தொட்டையாச்சாரிய சுவாமியின் வம்சத்தில் உதித்த வேதாந்தாச்சார் சுவாமியினுடைய திருமாளிகை வாயிலில் இருக்கிறோம். அக்காரக்கனி எம்பெருமான், பக்தோச்சிதன் அவர்களுடைய சந்நிதி நித்திய கைங்கியத்திலே இவர்கள் எழுந்தருளி இருக்கிறார்கள். அடியனுடைய ஆச்சாரியன் திருமாளிகை வாசலில் தான் தற்போது இருக்கிறோம். 74 சிம்மாசனாதிபதிகளில் முக்கியமானவர் முதலியாண்டான்கிற ராமானுஷருடைய சிஷ்யர். அவர் ராமானுஷருக்கு மருமகனாகவும் எழுந்தருளி இருந்தார். அந்த முதலியாண்டானுடைய வம்சத்திலே வந்தவர்களெல்லாம் கந்தாடையார்கள் என்று கொண்டாடப்படுகிறார்கள். கந்தாடையார்கள் திருவம்சத்திலே இன்னைக்கு பல ஆச்சாரிய புருஷர்கள் ஆயிரக்கணக்கான சிஷ்யர்களோடு இருக்கிறார்கள். அவர்களை மட்டும் இன்னார்ங்கிறதை உங்களிடத்திலே விண்ணப்பித்துக் கொள்கிறேன். திருவரங்கத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடியவர்கள் இருவர், கோயில் கந்தாடை அண்ணன் சுவாமியும் கோயில் கந்தாடை சுத்தசத்துவம் சிறுபுலியூர் அண்ணன் சுவாமியும் இருவர் ஸ்ரீரங்கத்திலே இருக்கிறார்கள். மேலும் இருவர் திருமணி சுவாமியும் அப்பன் சுவாமியும். திருவல்லிக்கேணியிலே திருமணி சுவாமி எழுந்தருளி உள்ளார். ஸ்ரீபெரும்புதூரிலே கோயில் கந்தாடை அப்பன் சுவாமி எழுந்தருளி உள்ளார். அந்த ரெண்டு திருநாமங்கள். அடுத்தது குமார வரதாச்சாரிய சுவாமி அப்பாய்ச்சியார் அண்ணாவனுடைய வம்சத்திலே எழுந்தருளி இருக்கும் முதலியாண்டான் சுவாமி. அவர் காஞ்சிபுரத்திலும் சிங்கப்பெருமாள் கோயிலிலுமாக எழுந்தருளி இருக்கிறார். அது தவிர சோழசிம்மபுரத்தில் அதாவது சோழிங்கரில் மூன்று திருமாளிகைகள் உள்ளன. கோயில் கந்தாடை சண்டமாருதம், வேதாந்தாச்சாரிய சுவாமி இப்போதடியே நின்று கொண்டிருக்கும் திருமாளிகை. அருகிலே இருக்கக்கூடிய கோயில் கந்தாடை சண்டமாருதம் பெரியப்பங்கார் சுவாமி. அதற்கருகிலே இருக்கக்கூடிய கோயில் கந்தாடை இளையவில்லி கந்தாடையார் சுவாமி. இப்படி பல திருமாளிகைகள். சுமார் 8 திருமாளிகைகளிலே ஆயிரக்கணக்கான சிஷ்யர்கள் இருந்து இவர்கள் மூலம் ராமானுஜ சம்பந்தத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். இவர்களுடைய வம்சம் என்னங்கிறதை ஒரு படம் மூலம் உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன். எனது ஆயிரக்கணக்கான சிஷ்யர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய ஜீவாத்மா பகவானை அடைவதற்குண்டான முக்கியமான உபாயம். இப்போது நீங்கள் ஓர் படத்தை காணுகிறீர்கள். அதில் முதலியாண்டானுக்கு அடுத்தடுத்து 6 வந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. முதலியாண்டானை முதல் ஆச்சாரியனாக வைத்துக் கொள்வோம். அடுத்து கந்தாடையாண்டான். இந்த சுவாமிதான் இன்னைக்கு ஸ்ரீபெரும்புதூரில் நாம் சேவிக்கும் ராமானுஜருடைய விக்கிரகத்தையே பிரதிஷ்டை பண்ணி கொடுத்தவர். மூன்றாவது துன்னுபுகழ் கந்தாடை தோழப்பர், நம்பிள்ளை காலத்திலே எழுந்தருளி இருந்தவர். நாலாவது ஈயான் ராமானுஜாச்சாரியர். ஐந்தாவது திருக்கோபுரத்து நாயனார். ஆறாவது தெய்வங்கள் பெருமாள் தோழப்பர். ஏழாவது போரேற்று நாயன். எட்டாவது அரசர் அப்பை. ஒன்பதாவது கந்தாடை நாயன். பத்தாவது தோழப்பரப்பை என்னும் தேவராஜ குரு. பதினொன்னாவது பெரியப்பங்கார். பன்னிரெண்டாவது தான் சண்டமாருதம் சுவாமி தொட்டையாச்சாரியர். அந்த தொட்டையாச்சாரியருடைய திருவுருவத்தையும் அவருடைய வைபவத்தையும் கீழேயே நாம் அனுபவிப்போம். அந்த தொட்டையாச்சாரியருடைய திருவம்சத்திலே 23வது பட்டத்தை அலங்கரிப்பவர்தான் அடியேனுக்கு ஆச்சாரியன் வேதாந்தாச்சாரிய சுவாமின்னு திருநாமம். அவரிடத்துல இப்போ அடியன் என்ன பண்ணி கொண்டிருப்பேன்? எப்பவோ 7 வயசு 8 வயசு ஆகும்போது உபநயனம் பண்ணி வைத்த பிற்பாடு ஆச்சாரியனிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பர்கள். அவரிடத்தில் தாபகா புன்றகா ததா நாம மந்த்ரோ யாகச்ச பஞ்சமகா என்னும் பஞ்ச சம்ஸ்காரங்களை பண்ணி கொள்ளுகிறோம். அதாவது சங்க சக்கரத்தை ஒத்தி கொள்ளுதல், 12 திருமண் காப்பை சாத்தி கொள்ளுதலை சொல்லிக் கொடுக்கிறார். நமக்கு பேரை மாத்தி விடுறார் தாஸ்ய நாமம். நான் எங்கு பிறந்து எங்கு வளர்ந்திருந்தேனோ கிருஷ்ணன் ராமன் கோவிந்தன்கிற பேர் அல்ல, அடியேன் ராமானுஜதாசன் என்கிற பேர் ஏற்படுகிறது. அடுத்து திருமந்திரந்தயன் சரம ஸ்லோகத்தை சொல்லிக் கொடுக்கிறார். ஐந்தாவது முக்கியம் பகவானுக்கு ஆராதனம் பண்ணக்கூடிய கிரமத்தை சொல்லிக் கொடுக்கிறார். இந்த ஐந்தையும் தான் அவ்வாச்சாரியன் அடியேனுக்கும் கொடுத்தார், அனைவருக்கும் கொடுக்கிறார். ஆச்சாரியனை பத்தி சொல்லும் போது பிரத்யக்ஷே குரவஸ்துத்யாகான்னு சொல்லுகிறார்கள். நேர்கொடு நேரே ஆச்சாரியர்களை நாம் கொண்டாடி பேச வேண்டும். அது மிக மிக முக்கியமானது. அதனாலதான் அந்த ஆச்சாரியரை பத்தி இவ்வளவு தூரம் சொல்லிக் கொண்டு வருகிறேன். தற்போது நாம் அந்த திருமாளிகைக்கு உள்ளே போகிறோம். சுவாமி தொட்டையாச்சாரியருடைய திருவுருவப்படம் நம்மை வரவேற்கிறது. மாசி மாசம் உத்திராட நட்சத்திரத்தில் அவதரித்தார்ங்கிறத கீழே சொன்னேன். மேலும் உள்ளே புகுகிறோம். இந்த சுவாமிகளெல்லாம் இன்று நேற்றல்ல, 1543 607வது வருஷம் வரைக்கும் சுவாமி தொட்டையாச்சாரியர் எழுந்தருளி இருந்தார். அன்றிலிருந்து இன்று வரை கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கணும்னால் அப்ப எத்தனை மன உறுதி வேணும்? அதோட மட்டுமல்ல, கைங்கரியம்னா மலைக்கு மேல போய் கைங்கரியம். ஒரு ஒரு நாளும் மலைக்கு மேல. இப்போ
திருப்பணி நடந்துருக்கிறதுனாலே உற்சவமூர்த்தி மலைக்கு மேலே எழுந்துள்ளியிருக்கார். இந்த திருமாளிகையில் இருக்கிறவர்கள் எல்லாம் இங்கிருந்து 1305 படிக்கட்டு ஏறணும். கார்த்தாலேந்து சாயங்காலம் வரைக்கும் இருக்கணும். இது தினப்படி. நாம இருந்தா ஒரு நாள் ஏற்றுக்கொள்ளுவோமா? இவர்களுக்கு வெளி உலகம் போய் தெரியாது, வேலை பார்த்து தெரியாது, மற்றொரு இடத்துல கைகட்டி சம்பளம் வாங்கி தெரியாது, ஒன்றும் தெரியாது. பெருமானுடைய கைங்கரியம் தெரியும், அவர்களுடைய சிஷ்யர்களுடைய ஆத்ம உஜ்ஜீவனத்துக்கு வழி தெரியும். இந்த ரெண்டு மட்டுமே அறிந்து வைத்தவர்கள் தான் மகாச்சார்யர்கள். ஆனாலே இங்கே நாம் சேவிச்சிருந்து இனி உள்ளுக்குள்ளே இருக்கும் திருவாராதன பெருமாளை சேவித்துக் கொள்கிறோம். பிரதான பெருமாள் அழகிய சிங்கர் நரசிம்ம பெருமான். கந்தாடை ஆச்சாரிய புருஷர்கள் ஆகட்டும் அல்லது சன்னியாசிகள் ஆகட்டும், எல்லாருக்குமே பிரதான தெய்வம் அழகிங்க பெருமாள் தான் திருவாராதனத்தில் இருப்பர். இது ராமானுஜர் காலத்திலிருந்து நடந்து வருவது. அந்த சிங்கப்பெருமாளை சேவித்துக் கொள்கிறோம். அதற்கடுத்தாற் போலே ஆதிசேஷ பீட்டத்திலே தக்கான், இந்த திவ்யதேசத்தெம்பெருமான் தக்கான் அல்லவா, அந்த தக்கானே உபயநாச்சிமாரோடே சேவை சாதிக்கிறார். அவருக்கும் அருகில வந்தோம்னால் தேவப்பெருமாள். கிழியே சொன்னபடிக்கு சோழசிம்மபுரம் தொண்டையாச்சார்ய சுவாமிக்கு தேவப்பெருமாள் விசேஷமா அனுகிரகித்தாரே, தன்னுடைய கருட வாகனத்தோட ஓடோடி வந்து காட்சி கொடுத்தார். ஆனாலே தேவப்பெருமாள் எழுந்தருளி உள்ளார், மற்றும் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எல்லாரும் உளர். சற்று அருகிலே வந்தோம் என்னால் சுவாமி தொண்டையாச்சாரியருடைய திருவுருவத்தை சேவித்துக் கொள்கிறோம். ஆருக்கு என்ன மனக்குறை இருந்தாலும், உடல் வியாதி இருந்தாலும், குடும்பத்திலே குழப்பங்கள் இருந்தாலும், சுதர்சனாழ்வார பற்றுகிறோம் இல்லையோ, சுதர்சனர் சக்கரத்தாழ்வாருடைய பூர்ண கட்டாட்சம் பெற்றவர் தான் சுவாமி தொண்டையாச்சாரியர். ஆகையால் அவர் திருவடிகளையும் வணங்கிக் கொள்கிறோம். இந்த விக்கிரகங்கள் எல்லாம் பல நூற்றாண்டுகளாக இந்த திருமாளிகைகளிலே உள்ளன. பக்தோச்சிதன் ஊர்கோயிலே இருக்கக்கூடிய எம்பெருமான், அவனுடைய சன்னதி தெருவிலே அமைந்திருக்கக்கூடியதுதான் இந்த திருமாளிகை. அவசியம் வந்த அனைவரும் பெருமாள் சேவித்துக் கொள்ள வேணும்னு வேண்டிக் கொள்கிறேன். தற்போது இந்த திருமாளிகையில் எழுந்தருளியிருக்கும் வேதாந்தாச்சார் சுவாமியையும் அவருடைய திருக்குமாரர்களையும் சேவித்துக் கொள்வோம். கூடவே அவர்கள் இந்த எம்பெருமானை பற்றி ஆழ்வார்கள் பாடிய பாசுரங்களையும் மங்கள ஸ்லோகங்களையும் சொல்லவிருக்கிறார்கள், அதையும் கேட்டுக்கொள்வோம். இதோ நடு நாயகமாக சுவாமி எழுந்தருளியிருக்கிறார். அவருக்கு இரண்டு பக்கத்திலேயும் இரண்டு திருக்குமாரர்களும் எழுந்தருளியுள்ளார்கள். அவர்கள் பெருமானை பற்றி சொல்லுவதை தற்போது கேட்போம். கடல்லாம் வேங்கடம் பார்க்கடல் வைகுண்டம் கொண்டங்குறவாக்கு கோயில் போல் இளங்குமரந்தன் விண்ணல் எக்கால தந்தையாய் மண்ணில் மத்திய காலத்திலும் யாதொன்றும் வேண்டேன் நரசிம்மாய மங்களம் நரசிம்மாய மங்களம் பரிசுங்கே ாய மங்களம் சர்மவாரிஷ்டாதாய சர்வேஷ பலராயிலே கடிகாத்ரிவாசாய ஸ்ரீசிம்மாய மங்களம் மகாகுரு மரபத்மிவாசனே பக்தோஜிதாய வதாத்மங்களம் வாரூல ஸ்ரீனிவாசாரிய தனயம் விநயாதியம் பிரஜாரியம் பிரபத்யேகம் ஸ்ரீனிவாசாகரும் வாகுல மனப்பிரவாசாரிய தனயம் விநயாதிகம் பிரஜாரியம் பிரபத்யேகம் ஸ்ரீனிவாசாகரும் சண்டமாருத வேதாந்த விஜயாதி ஸ்வதுக்திபிஹ வேதாந்த ரட்சகாயாஸ்து மகாச்சாரியாய மங்களம். உத்தரித்து
ஐந்து வாடியேலகுலம் பழங்கள் வாடியே அங்கமலத்தைய நாதிமரப்பர வாரியர் பங்கிடினார் சோதரி பூமிகளாரியர் போகமருந்திடினார் முதிய போதவை தடலாமல் ஒரு பாராதரிய விஜயத்துடன் வாழ்ந்திடினாள் அங்கமாங்கம் அந்த உணர்ந்திடினாள் ஐயாம் விஜயங்களறிந்தவர் சிங்க தெளிந்திடினாள் சிங்கவளாரில் சிங்கபுரந்தரில் செல்வம் இழந்திடினாள் ஸ்ரீ விடையாரியர் வந்திருந்தாள் திருமுத்தியாளனாளே. இதை கேட்டபடியாலே உங்களுக்கும் பலம், அடியேனுக்கும் பலம். இந்த சுவாமிகளுக்கு ஒரு பெருமை என்னால் தொடையாச்சார்ய சுவாமியாலேன்னு தெரிவித்தேன். பொதுவாக ஆறுமே பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி கொள்ளும் போது ஆச்சார்ய சமாசயனத்தும் போதும் அடியேன் ராமானுஜதாசன் என்று சொல்லுவது வழக்கம். இதிலே சில விசேஷமான விதிகள் உண்டு. சில சில திருமாளிகைகளில் பார்த்தோம்னால் இது சற்று மாறுபட்டு இருக்கும். இப்போ தொடையாச்சார்ய சுவாமி திருமாளிகையிலே ஆரெல்லாம் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி கொள்கிறார்களோ அடியேன் ஸ்ரீனிவாசதாசன் என்று சொல்லிக் கொள்ளுவது வழக்கம். இந்த வழக்கம் எதனால் அமைந்துள்ளதென்னால் இது ஸ்ரீனிவாச பெருமாளுடைய ஆணை. தொடக்கத்திலே சுவாமி தொண்டையாச்சாரியர் ஸ்வர்ணமுகி ஆற்றினுடைய கரையிலே 12 காலம் கடுந்தவம் புரிந்தார்னு தெரிவித்தேன். பெருமான் அதனாலே மனம் உகந்து போனார். மேலும் இந்த திவ்யதேசத்தில் ஒரு வழக்கம், நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி பாசுரத்தை பாடும்போது ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நான் தெளிகுரல் அருவி திருவேங்கடத்து எழில்கொள் சோதி எந்த தந்த தந்தைக்கே என்ன ஆழ்வார் தெரிவித்ததை முக்கியமாக கொண்டு பாசுரத்திலே பாடுகிறார்கள். அதனாலே இவருக்கோ ஸ்ரீனிவாச மகாகுருன்னு திருநாமம். இவர் அருள் பெற்று சுதர்சன சக்கரத்தை பெற்றதோ ஸ்ரீனிவாச பெருமான் திருவேங்கடமுடையான் இடத்திலிருந்து. ஆகையாலே இவை எல்லாவற்றையும் மனத்தில் கொண்டு ஸ்ரீனிவாச பெருமானே, இனிமேல் நீங்கள் சமாசேனம் பண்ணும்போது உங்கள் சிஷ்யர்களுக்கு தாஸ்ய நாமம் கொடுக்கும்போது அடியேன் ஸ்ரீனிவாசதாசன் என்னும் உம்முடைய பெயரை, இந்த இடத்துல இருக்கிற ஸ்ரீனிவாசன்கிறது திருவேங்கடமுடையானுடைய பெயரல்ல, என ஆச்சாரியனிடத்தில் சமாசேனம் பண்ணி கொண்டால் ஆச்சாரியன் திருநாமத்தை தான் சொல்லிக்கொள்ள வேணுமே தவிர பகவானுடைய நாமத்தை அல்ல. ஸ்ரீனிவாச மகாகுரு, ஸ்ரீனிவாச மகாரியர் என்று சுவாமி தொண்டையாச்சாரியருக்கு திருநாமம். ஆனால் அவருடைய சிஷ்யர்கள் அனைவரும் அந்த திருநாமத்தையே தாஸ்யநாமமாக கொண்டுள்ளார்கள். நமக்கு பெறாப்பேறு. மேலும் அடியனுடைய ஆச்சாரியனை பற்றி கொஞ்சம் தெளிவாக நிறையா சொல்ல வேண்டும்ங்கிற ஆசையினாலே முழு நிகழ்ச்சியும் அதற்காகவே வைத்து விட்டேன். ஆகையால் கடிகாச்சலத்தை எம்பெருமான், பக்தோச்சிதன், அக்காரக்கனி, யோக நரசிம்மசுவாமி, பக்கத்தில் இருக்கும் யோக ஆஞ்சநேய சுவாமி அனைவருக்கும், அடுத்தது சுதாவல்லி அமிர்தபலவல்லி நாச்சியார் அவர்களுக்கும், இங்கு எழுந்தருள் இருக்கக்கூடிய தொடையாச்சாரிய சுவாமி அந்த சுவாமியினுடைய திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடி பிரியா விடையாக கடிகாச்சலம் சோழிங்கரிலிருந்து விடைபெற்று கொண்டு தற்போது நாம் புறப்படுவோம். மேற்கொண்டு 14 அத்தியாயத்தினுடைய ஸ்லோகத்தை பார்க்க வேண்டும். கடைசியாக சுவாமி தொண்டையாச்சாரியருக்கு மங்களாசாசனம் பண்ண வேண்டாமா? மகாகுரு மனப்பத்ம மத்திய நித்திய நிவாசினே, மகாகுருன்னு சுவாமிக்கு திருநாமம். அவருடைய மனத்தாகிற தாமரையிலே தினப்படி எப்போதும் இருக்கக்கூடிய எம்பெருமானே, அந்த எம்பெருமானுக்குத்தான் பக்தோச்சிதாய பவதாது மங்களம் சாஸ்வதி சமாக, 100 ஆண்டுகள், 1000 ஆண்டுகள் பக்தோச்சிதனும் அவனுடைய கைங்கரிய பரர்களும் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலாக என்றும் அவன் அனுகிரகத்தோடு எழுந்தருளியிருந்து அடியார்களுக்கு அனுகிரகிக்க வேணும் என்று பிரார்த்தித்து கொண்டு அடியனுடைய ஆச்சாரியன் திருவடிகளுக்கும் இந்த புஞ்சொற்களையும் கேட்டிருந்து பல்லாண்டு பாடியதற்கு அவர் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு விடைபெறுகிறேன். மேலே பார்ப்போம்.